ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டூ டேஸ் ரொட்டீன் விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறேங்க. வாங்க பார்க்கலாம். ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆஃபீஸில் ஆடிட்டிங் நடந்துகிட்ருக்குங்காட்டி அவங்க வந்து இப்போ காலையிலேயே நேரமாக வந்து போயிடுறாங்க. 6 மணிக்குள்ளதும் ஆஃபீஸில் இருக்கணும் அப்படின்னு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி டைமிங்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு சாப்பிட்றோம். நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, வெரைட்டி ரைஸு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாப்பா ரெண்டு பேரும் நூடுல்ஸ் வேணும்னு கேட்டாங்க, அதுதான் வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். இந்த நூடுல்ஸு மல்டி மில்லட் நூடுல்ஸுங்க. சிப் அண்ட் சேவர் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜிலிருந்து வாங்கியிருந்தேன். இவங்க பேஜில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கெமிக்கல்ஸ் இல்லாமல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு, இன்ஸ்டா லிங்க்கு, வெப்சைட் லிங்க் எல்லாமே கீழே தரேன். தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். பாப்பா ரெண்டு பேத்தையும் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு ஈரோடு போகலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பி வந்துட்டேன். ஈரோடு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் போகலை, பஸ்ஸில் தான் வந்து போகணும். சாயந்தரம் வர்றதுக்கு சப்போஸ் லேட் ஆச்சுன்னா பாப்பா ரெண்டு பேத்தையும் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும் இல்லைங்களா. அதனால் வண்டியை இங்கேயே வந்து வேலை செய்கிற பிள்ளைங்கிட்டே விட்டுட்டு போயிடலாம். நீங்கள் போய் சப்போஸ் லேட் ஆச்சுன்னா கூட்டிகிட்டு வந்துருங்கடா அப்படின்னு சொன்னேன். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இல்லாத டைமிங்கில் போய் கூட்டிகிட்டு வருவாங்க. அப்புறம் நான் வரும்பொழுதே வந்து மணி 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரி, அதனால் பிள்ளைங்களுக்கு குடிக்கிறதுக்காக கரும்பு ஜூஸ் வந்து வாங்கி கொடுத்து விட்டுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு வந்து வந்துட்டேன். யார் யார் ஈரோடு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நான், ஈரோடு வில்லேஜ் லைஃப் லோகனைசிஸ், அவங்க கூடயே வந்து பார்த்தீங்கன்னா சஸ்வின் வந்து வந்துட்டான். இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து சஸ்வின் எங்கள் கூட ஊர் சுற்றுறதுக்காக வந்திருக்கான். வீட்டிலேருந்து கிளம்பும் பொழுதே மணி வந்து 12 மணி போல் ஆயிடுச்சு. எப்படி இருந்தாலும் இன்றைக்கி வந்து சாயந்தரம் கண்டிப்பாக லேட்டாக தான் போவோம் அப்படின்னு தான் நினச்சோம். ஈரோடு போகலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தோம். ஆனால் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி போகலாமா அப்படின்னு ரெண்டு பேருமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கிளம்பி வந்துட்டோம். ஈரோடு வந்ததையும் ஃபஸ்ட்டு போகிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட் தான் போகலான்னு டிமார்ட் வந்து வந்திருக்கோம். நான் டிமார்ட் வந்து நிறைய முறை வந்திருக்கேன். லோகோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்தது இல்லை, இந்த டைமாவது டிமார்ட் போகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரி ஓகேன்னு உடனே கிளம்பி வந்தாச்சு. டிமார்ட்டில் இப்போ எக்ஸாம்ஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதனால் நிறைய அந்த எக்ஸாம் ரிலேட்டடான திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பாக்ஸு சஸ்வின்க்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் பாக்ஸோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபாயின்னு சொன்னாங்க. ரேட்டை பார்த்ததையும் நாங்கள் வச்சுட்டு ஒரே அடியாக வேகமாக கிளம்பி ஓடி வந்துட்டோம். ஈரோடு டிமார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் நிறையா பொருட்கள் வந்து இருக்காது, ஆனால் இப்போல்லாம் நிறையா பொருட்கள் வந்து கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் அப்பப்போ ரீசெண்ட் டேஸில் வரும்பொழுது எல்லாமே நிறைய பொருட்கள் வந்து வச்சுருக்காங்க. நான் மெயினாக டிமார்ட் போனால் என்ன வாங்குவேன்னா கோதுமை மாவு வந்து வாங்குவேன். மற்ற பிராண்டாக கம்பேர் பண்ணும்பொழுது இங்கே வந்து விலை வந்து கம்மியாக இருக்கும். சப்பாத்தி பூரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பொருள் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறது நல்லா ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸாக இருக்கும். ரேட்டும் வந்து கம்மியாக இருக்கும். மற்ற ஷாப்பெல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். ஸோ ஏதாவது புதுசாக வந்திருக்குதா, புதுசாக நம்ம கிச்சனுக்கு ஏதாவது வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து தேடிக்கிட்டு இருப்பேன். லோகோசிஸ் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தங்காட்டி ஓ அவங்க நிறையா இருக்கும் போல், ரேட்டும் கம்மி அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக கீழே வந்தோம். ஈரோட்டில் இருந்துக்கிட்டு இங்கே போய் ட்ரெஸ் எடுக்கணுமா, சும்மா ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் போகலாங்க, இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா ஈரோடு தான் வந்து பார்த்திங்கன்னா துணி மார்க்கெட், துணி கடல்லே சொல்லணும். ஸோ அதனால் அங்கே வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கலை. ஒரு 2-2.5 மணி நேரத்துக்கும் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு நாங்கள் எல்லா பொருளும் வாங்கிட்டு வர்றதுக்கே. டிமார்ட்லேருந்து போகும் பொழுது சஸ்வின்க்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னோம். ஓகேன்னு சொல்லியிருந்தான் அவனும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மிஷின் வந்து ரிப்பேருன்னு சொல்லிட்டாங்க. அவன் பாவம் பொக்குழு போயிட்டான். அதுக்கப்புறம் அங்கே டிமார்ட் ஃபுல்லாகவே எனக்கு வந்து கம்பெனி கொடுத்தது சஸ்வின் தான். நானும் சஸ்வின் தான் ஒன்றா சேர்ந்து சுற்றிக்கிட்டே இருந்தோம். நல்லா கம்பெனி கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, என் பையன் மாதிரி இப்படி கையில் தோல் போட்டுக்கிட்டு சஸ்வின் இது வாங்கலாமா, இது பண்ணலாமா, அதா இதா, எப்படி எக்ஸாம் எல்லாம் போகுது, அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருந்தால் சூப்பராக பதில் வந்து சொல்லிகிட்டே வந்தான். சஸ்வின் ஸ்கூல் போகலையான்னு கேட்பீங்க. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூலில் எக்ஸாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. 12th எக்ஸாம் 10th எக்ஸாம் வந்து நடந்துகிட்டு இருக்குங்காட்டி ஆஃப் டே ஸ்கூலு, அப்புறம் ஃபுல் டே ஸ்கூலு, லீவு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதனால தான் சஸ்வினை வந்து கூட்டிகிட்டு போனோம். டிமார்ட் முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஈரோட்டில் கருங்கல்பாளையம் ஏரியா வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பழைய இரும்பு பொருட்கள், பழைய மரப்பொருட்கள் இதெல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நம்ம ஆஃபீஸ் ரூமுக்கு தேவையான கொஞ்சம் ஷெல்ஃபெல்லாம் வந்து தேவையாக இருந்தது. அதெல்லாம் வந்து வாங்க வேண்டியிருந்தது. சரி போய் இங்கே ஒரு முறை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். நிறைய கடைகள் அந்த ஏரியாவில் வந்து இருக்கும். அந்த பாலம் இருக்குது இல்லைங்களா, அந்த பாலத்துக்கு முன்னாடியே ஈரோடு சைடில் நிறைய கடைகள் வந்து இருக்கும். நான் காலேஜ் இதே வழியாக போயிட்டு இதே வழியாக தான் வந்திருக்கேன், அதனால் நிறையா அப்பெல்லாம் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தது இல்லை. சரி ஒரு முறை போய் பார்க்கலாமாங்க, எனக்கும் கொஞ்சம் பிஸ்னஸ்கள்லாம் தேவையாக இருக்குது, வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னேன். லோகோசிஸும் சரி போகலாம் வாங்கன்னு சொன்னாங்க. அங்கே போய் ஒரு 4-5 கடைகள் வந்து ஏறி இறங்கணும். நிறையா செல்ஃப்ஸ் எல்லாம் இருக்கு,
அது எல்லாமே ரொம்ப பழசு மாதிரி இருக்குது, அதெல்லாம் கொண்டு வந்து வச்சா அவ்வளோ ஒன்றும் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசனையாக இருந்தது. அப்புறம் ஒரு புதுசாக பொருள் வந்து ரெடி பண்ணுற அந்த கடைக்கே வந்து வந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டாக இருக்குங்காட்டி சீவக்காய் தனியாக, அரப்பு, மஞ்சத்தூள், நெய், சில்லி மசாலா, ஃபேஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி எல்லா பொருட்களையும் தனித்தனியாக வச்சுக்கலாம். அப்புறம் கண்ணில் வந்து பார்த்தாலே விசிபிளாக தெரியும் என்னென்ன பொருட்கள் ஸ்டாக் இருக்குது, என்னென்ன பொருட்கள் ஸ்டாக் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தெரியும். இந்த ரேக் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு ரேக்கோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5500 சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சொன்னது 7000, அப்படியே ஆர்கியூ பண்ணி 5500 சொன்னாங்க. ரேக் வந்து பார்த்துட்டு வந்துட்டோம், இன்னும் ஃபுல்லாகவே வாங்கலை. ஹஸ்பண்ட்டை கேட்டுட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வாங்கணும். அப்படியே அந்த கருங்கல் பழையத்துலேருந்து வர்ற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்க கூடையெல்லாம், இது வந்து நிறைய பேர் நான் அந்த காய்கறியெல்லாம் எடுத்து வைக்கிற வீடியோஸில் வந்து கேட்டிருக்கீங்க, இது போல் இந்த பெரிய ஈக்க கூடையெல்லாம் எங்கே வாங்குனீங்க, அந்த சின்னதாக இருக்கிற ஈக்கங்கூடை, அது மட்டும் இல்லாமல் அந்த வெள்ளாடு ஆடெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் போட்டு விளையாட்டு குட்டியெல்லாம் போட்டு மூடி வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எங்கே வாங்குனீங்கன்னு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. இது எல்லாமே இங்கே தான் வாங்கணும். என்னோடய தம்பி மணி கல்யாணத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரெல்லாம் செய்கிறதுக்காக திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நானும் அப்பாவும் இங்கே வந்தோம். அந்த டைமிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாங்கணும். ஈரோடு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்பொழுது டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30 போல் ஆயிடுச்சு. வீட்டில் வேலைக்கு வர பொண்ணுங்களே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா ரெண்டையத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மாமா வந்து பார்த்துக்கிட்டாங்க பாப்பா ரெண்டையத்தையும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. ஆனால் நான் தான் வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் ரெண்டு பஸ் வந்து மாறி வந்தங்காட்டி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. லோகசிஸும் சஷ்மினும் கொஞ்சம் இருட்டுறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு போயிட்டேன்னு சொன்னாங்க. வந்துட்டு அப்பா தலையே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வெயிலாக இருக்குதுங்களா ஈரோட்டில், சுற்றுனதெல்லாம் ஜாலியாக தான் இருக்குது, ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த தலைவலி வந்து தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். டிமார்ட்டில் நம்ம என்னென்ன பொருட்கள் வாங்கிட்டு வந்தால் அப்படியே பார்க்கலாம் வாங்க. பூண்டு விலை இப்போ கம்மியாயிடுச்சுங்க, எங்கள் ஊரில் 200 கிலோ, உங்கள் ஊரில் என்ன ரேட்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். எல்லா பக்கமே இப்போ கம்மியாகிட்டு தான் வருதுன்னு சொன்னாங்க. பூண்டு 1 கிலோவும் இஞ்சி வந்து 1/2 கிலோவும் வாங்கிட்டு வந்தேன். டிமார்ட்டில் நான் பார்த்த புதுசாக எனக்கு தெரிஞ்ச பொருட்கள் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாங்கிட்டு இருந்திருக்கேன். ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸு, இதில் வந்து ஒரு 2 தோசை இல்லைன்னா ஒரு 3 தோசை, கொஞ்சமாக தக்காளி சாதம், எங்கேயாவது போகிறோம்னா அப்படியே வந்து ஹேண்டியாக நல்லா சப்பட்டையாக இருக்குது. ஹேண்ட்பேக்கில் அப்படியே வச்சுட்டு போனால் பெருசாக ஹேண்ட்பேக் வந்து புடச்சிட்ருக்கும் அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியெல்லாம் இருக்காது, சூப்பராக இருக்குது. அது வந்து 100 ரூபாயினும். அப்புறம் இந்த மாதிரி பவுலும் ஒரு பிளேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சிங்காக வாங்கிட்டு வந்தேன். கிளாஸ் கண்டெய்னர் வந்து இது நிறைய என்கிட்ட இருக்குது, ஆனால் பெரிய சைஸும் சின்ன சைஸும் இருக்கும். இந்த சைஸ் வந்து பார்த்தீங்க இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் ஒன்று வந்துருந்தது, சரின்னு இது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இந்த உட்டன் பொருட்கள் மேலே இப்போ எனக்கு பயங்கரமான ஆசை வந்து வந்துருச்சு. எங்கே இந்த மாதிரி உட்டன் பொருட்களை வந்து பார்த்தாலும் வாங்கிட்டு தான் இருக்கேன். அதில் வந்து ஒரு 2-3 கரண்டி, அப்புறம் எங்கேயாவது போகிறோம்னா வாட்டர் பாட்டில் வந்து தேவை. ஃபஸ்ட்டே ஒன்று இருந்தது, அது எங்கள் அம்மா வேணும்னு வாங்கிட்டாங்க, அதனால் அதுக்கு ஒரு வாட்டர் பாட்டில். அப்புறம் எப்பவும் போல் பாப்பாருடையத்துக்கும் கிளிப்ஸு, லப்பர் பேண்டு, அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறதுக்கு பென்னு, அதெல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச ஒரு பொருள் தான் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுறது தானே அது. ஆனால் அந்த லிக்விட் வந்து இப்படி அமுத்த அமுத்த கம்மியாக வரும் அப்படின்னு வந்து நிறையா வீடியோஸில் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ரேட் வந்து 99 ரூபா வந்து போட்டிருந்தாங்க. சரி ஒன்று வாங்கிட்டு வந்து தான் ட்ரை பண்ணி பார்ப்போம், நாம் எப்போ தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து வாங்கிட்டு வந்தேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டு செட் பண்ணிட்டேன். பச்சை நாரும் கொடுத்துருக்காங்க, அந்த இரும்பு நாரும் கொடுத்துருக்காங்க. ஆனால் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது குவாலிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறேன். அடுப்பெல்லாம் துடைக்கிறதுக்கு துணியில் தான் துடைச்சிக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்கு அந்தளவுக்கு போக மாட்டேங்குது. சரி இது ஒரு முறை வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்பவும் போல் டிமார்ட்டில் வாங்கக்கூடிய விலை கம்மியான கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம், அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா வத்தலில் ஒரு 2-3 வெரைட்டி வாங்கியிருக்கேன். டிமார்ட்டில் நிறையா பொருட்கள் ரேட்டு வந்து கம்மி தானுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மளிகை பொருட்களுமே கம்மி தான் பல்காக வாங்கும் பொழுது. ஆனால் அவ்வளோ இப்போ எங்கள் வீட்டிலேருந்து டிமார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. ஸோ அவ்வளோ தூரத்துலேருந்து வாங்கிட்டு வர்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வீட்டுக்கும் பக்கத்துலக்கேது டிமார்ட் இருந்ததுன்னா மளிகை சாமான உட்பட அங்கேயே வாங்கிக்கலாம், ரேட் வந்து ரொம்பவே கம்மி தான். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த நாள் பாப்பா ரெண்டையத்தையும் ஸ்கூல் தாட்டி விட்டுட்டு ஹஸ்பண்டை ஆஃபீஸ் தாட்டி விட்டதுக்கப்புறம் என்னோடய கிச்சனோட நிலைமை இப்படி தான் இருக்குது. இதை பார்த்ததையுமே மனசுக்குள்ளே கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஐயோ சாமி எப்படா க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது.
கிச்சன் க்ளீன் பண்ணி இந்த பாத்திரமெல்லாம் கழுவி எடுத்து வைக்கிறத விட கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஒட்டடை குப்பை இதெல்லாமே வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, கிச்சனையே ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி விட்டுடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையும் இருந்தது. சரி, ஃபஸ்ட்டு பாத்திரம் கழுவி நார்மலாக எப்பவும் போல் கிச்சனை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீப் க்ளீனிங் வேலையெல்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிட்டேன். ரெண்டு பேட்ச் மூணு பேட்ச் ஆச்சு பாத்திரம் ஃபுல்லாக கழுவி எடுத்து வைக்கிறதுக்கு. அம்மா என் கையே வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பாத்திரம் ஃபுல்லாக கழுவிட்டு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணி அடுப்பையும் தொடச்சு அப்படியே இந்த சைடில் எடுத்து வச்சுட்டேன். இப்படியே விட்டுறலாமா, அதுதான் இந்தளவுக்கு நார்மலாக எப்பவும் போல் க்ளீன் பண்ணியாச்சு இல்லை, இன்னும் எதுக்கு டீப் க்ளீன் வந்து பண்ணாட்டி போதும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மனசில் நினச்சேன். இந்த இடத்துல இந்த ஷெல்ஃபுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு அந்த சொம்பெல்லாம் கமுத்தி வைப்போம். அதுக்கு பக்கத்துலேயே இங்கே பாருங்களேன், தொட்டாவே போதும் குப்பையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு அழுக்காகவும் இருந்தது. இதை பார்த்துட்டு கிச்சனை க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மனசு வந்து வரல. சரி, இந்த ஒரு சின்ன கபோர்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டுமாவது க்ளீன் பண்ணி விடலாம், மற்ற இடங்கள்லாம் அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனிங் வேலையில் இறங்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒட்டடை அடிச்சு விட்டுலாம் அப்படின்ட்டு ஒட்டடை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த அடுப்புக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் புகக்கூண்டு மாதிரி இருக்கும். அந்த புகக்கூண்டை வந்து ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்தது. புகக்கூண்டை வந்து இடித்து எடுத்துட்டு தான் இந்த கபோர்டு அடித்து டைல்ஸ் ஒட்டி இந்த வேலைகள் எல்லாமே செஞ்சோம். அந்த புகக்கூண்டுக்கு மேலே அப்படியே தான் இருக்குது, அந்த ஓப்பனாக காற்று வந்து வெளியில் போகிற மாதிரி அப்படியே தான் இருக்குது. ஆனால் அதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒட்டடை வந்து பிடிச்சிருது. காற்றடிச்சா மண், குப்பை, இலை அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் வழியாக கிச்சனுக்குள்ளேயும் வந்துடுது. அதை அடைக்கவும் முடியலை, என்ன பண்ணுறதுனே எனக்கும் வந்து தெரியல. சரி, இப்போதைக்கு எப்பவும் போல ஒட்டடை அடிச்சு விட்டு கிளீன் பண்ணிடலான்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கபோர்டுக்கு மேலே பாருங்களேன், என்னைக்காவது யூஸ் ஆகும், மறுபடியும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சு 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 அந்த இடத்தையே டம்ப் பண்ணி அதுக்கு மேலே கூட நிறைய பொருட்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ தான் அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற இல்லைங்களா டஸ்டர் மாதிரி, இது வந்து 100 ரூபாயின்னு ஈரோட்டில் ஒரு கடையில் வாங்கினேன். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். நான் வந்து லோகசிஸை பார்த்தா வாங்கினேன், அவங்க ஒரு வீடியோவில் வந்து காட்டியிருந்தாங்க. சரி, அவங்கள மாதிரி வாங்கலாம் அப்படின்னு வாங்கியிருந்தேன். ஒட்டடையெல்லாம் இருந்ததுன்னா அப்படியே அடிக்கிறதுக்கு ஜன்னல் கதவு அதில் இருக்கிற அந்த ஒட்டடையெல்லாம் அடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு மேலே நிறைய குப்பையாக இருந்தது. ஒரு டைம் எல்லாம் ஒட்டடையை அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு நீட்டாக தொடச்சி எடுத்துட்டேன். அதுக்குள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து வச்சு டீப் க்ளீன் வந்து பண்ணிடலான்னு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். க்ளீனிங் வேலை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், மலைச்சாப்பில். மலைச்சாப்பிலைன்னா எப்படி சொல்கிறது, செய்யலாமா வேண்டாமா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனையாகவே இருக்கும். செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அது வந்து ஒரு தொற்றுவியாதி தான், வேறு வழியே கிடையாது. செஞ்சுட்டே இருப்போம், நிறுத்திடலாங்க அவரே போதும் டயர்டாக இருக்குது அப்படின்னு நினச்சாலும் முடியவே முடியாது. செஞ்சுட்டே தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இருப்பேன். ஆரம்பிக்கிற வரைக்கும் தான், அதை ஸ்டார்ட் பண்ணி விடுற வரைக்கும் தான், ஸ்டார்ட் ஆயிருச்சு இன்ஜின் வந்து நிற்கவே நிற்காது அப்படிங்கிற மாதிரி தான் வேலை வந்து செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். எல்லா பாட்டிலையும் எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அந்த கபோர்ட்லையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர் மாதிரி போட்டிருந்தேன். நம்ம வீடு கபோர்டு அடித்து வீட்டு வேலை செஞ்சு அப்போ போட்டது, கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், அப்போ போட்டது. அதுக்கப்புறம் இந்த கவரெல்லாம் மாற்றவே இல்லை. சரி, இந்த டைம் வந்து டீப் க்ளீன் வந்து பண்ணும்பொழுது கவர் வந்து மாற்றி விட்டுறலான்னு மாற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோக்கல் ஷாப்பில் எங்கேயோ போனப்போ இந்த கலர் வந்து கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தது, ஒயிட் வித்து இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூ கலர் மாதிரி வீடியோவில் பிளாக் கலரில் தெரியுது. இந்த கலர் காம்பினேஷன் வந்து நல்லா இருந்தது. சரி, எதுக்கும் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு ஷீட் வந்து வாங்கிட்டு வந்தேன். அந்த ஷீட்டை தான் வந்து கட் பண்ணி மேலே கீழே ரெண்டுமே அளந்து கட் பண்ணி போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக டைல்ஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வெறுமனை அப்படியே ஒரு கருப்பு கலர் போட்டிருந்தேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் இந்த மாதிரி டிசைனாக போடும் பொழுது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் வந்து கொடுக்குது. இந்த ஷீட்டில் ஒரு சைடு அந்த முள்ளு முள்ளாக குற குறப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அது போல் பகுதியும் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கிற மாதிரி அப்படியே நகர்ந்து போகாத மாதிரி அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. பாட்டில்ஸ் எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி எடுத்து வைக்கிறேன்.
இது போல் பாட்டலாகட்டும் மற்ற கிச்சனாகட்டும் இடங்களெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கும் பொழுது நிறையா இடம் இருக்குது கபோர்டில் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதே ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கபோர்டில் இடமே இல்லை, பக்கத்தில் இன்னொரு கபோர்டு தான் அடிக்கணும் போல், பாத்திரம் வைக்கிறதுக்கு இடமே இல்லை, பாட்டில் வைக்கிறதுக்கு இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பாட்டுப்படுவேன். நீங்களும் அப்படி தானான்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்தா எவ்வளோ இடம் எம்டியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக அந்த கபோர்டை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் தான் நம்மளை பிடிச்ச தொற்று வியாதி விடாதே, அந்த கபோர்டை க்ளீன் பண்ணதையும் அப்படியே இந்த கார்னர் ஸ்டாண்டுக்கு டக்குன்னு ஜம்ப் ஆகிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் ஸ்டாண்ட் ஃபுல்லாகவே எடுத்து வச்சு க்ளீனிங் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். செய்ய செய்யவே தெரியுது ஆஹா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு, செய் கௌரி அப்படிங்கிற மாதிரி நானே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மேக்ஸிமம் சாங்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு அப்படியே கூடையே பாடிக்கிட்டு குத்து சாங்கெல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து செய்வேன். என்னோட கிச்சன் பா டைப்பில் இருக்கிற கிச்சன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்க்லேருந்து அடுப்பு வரைக்கும் இருக்கிற மேலே இருக்கிற பொருட்கள் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நீட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்னும் கீழே இருக்கிற கபோர்டு எதுவுமே டச் வந்து பண்ணவே இல்லைங்க, மேலே மட்டும்தான். அந்த பாலை வந்து அந்த குக்கர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஜன்னலோர் இருக்கிற சைடு, அது வந்து இன்னும் தொடவே இல்லை. இது வரைக்கும் ஃபுல்லாக டீப் க்ளீனிங் வந்து பண்ணியாச்சு. அந்த ஜன்னல் இருக்கிற சைடு இனிமேல் தான் க்ளீனிங் வேலை வந்து பண்ணணும். அந்த சைடில் இருக்கக்கூடிய கழுவக்கூடிய பாத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்து கழுவ போட்டுட்டு அந்த ஜன்னல் இருக்கிற சைடையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு மளிகை சாமான லிஸ்ட் எழுதணும். மளிகை சாமான ஃபுல்லாக பல்காக வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட் எழுதாமல் போகிறதுனால அந்த கிச்சன் கிளீனிங் வேலையெல்லாம் பண்ணாமல் போகிறதுனால இருக்கிற பொருட்களே ரெண்டு மூணு வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லாத பொருட்கள் வாங்க மறந்துடுறேன். அதுக்காகவே வந்து இப்போ கிச்சனை ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிவிட்டு மளிகை சாமான லிஸ்ட் வந்து எழுதிட்டு போய் பொருளெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ கழுவி வச்ச பாத்திரங்கள் அந்த கண்ணாடி பவுலு எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுலையெல்லாம் வந்து ரீஃபில் வந்து பண்ணணும். இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கிற டைமிங்லேயே பாப்பா ரெண்டு பேரும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க, போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன். கூட்டிகிட்டு வந்துட்டு ரெண்டு பேர்த்துக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிட வச்சுட்டு சன்சி வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி கிளாஸ்க்கு வந்து கொண்டுட்டு போய் விடணும். அதுக்குள்ளேயே பொண்ணுங்கள்லாம் வந்து பேக்கிங் வேலை வந்து செஞ்சிட்டாங்க. இன்றைக்கி இந்த பேக்கிங் ஃபுல்லாகவே முடிஞ்சுது, எடுத்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 பேக்கிங் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். 300 வந்து பேக் பண்ணி வச்சாச்சு. ஃபுல்லாக இந்த இடத்துல எடுத்து வச்சிட்டோம்னா கொரியர்காரங்க ஒரு 4 மணி 5 மணி போல் வந்து எடுத்துப்பாங்க. சரி அதுக்குள்ளே சன்சியை வந்து கொண்டு போய் டியூஷனில் விட்டுட்டு வந்துடலாம், ஹிந்தி டியூஷனில் அப்படின்ட்டு அவளை கொண்டுட்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். விட்டுட்டு வந்த டைமிங்லேயே கொரியர் வண்டியும் வந்துடுச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்காக பேக்கிங் எல்லாம் எடுக்கிறதுக்கு. குட்டி பாப்பா பாருங்கள் சமத்து குட்டியாக எடுத்து கொண்டுட்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கா, ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. டேய் ஒன்றுன்னா எடுத்து கொடுடா, 2-3 நீ வந்து எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். இல்லைங்கம்மா நானே வந்து எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 எடுத்து தூக்க முடியாமல் தூக்கிக்கிட்டு இருக்கா. பேக் பண்ணுற பிள்ளைங்களாம் இருக்கிற டைமிங்கில் கொரியர் வண்டி வந்துருச்சுன்னா அப்போ வந்து அவங்களே வந்து எடுத்து வச்சுருவாங்க. அவங்க இல்லாத டைமிங்கில் வந்துச்சுன்னா அந்த அண்ணா நான் பாப்பா ரெண்டு பேரும் நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து எடுத்து வச்சுருவோம். வண்டி வந்து நம்ம இருந்த கொரியர் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. மணி இப்போ ஒரு 5:30 போல் ஆயிடுச்சு. இனிமேலும் க்ளீனிங் வேலை செய்யலாமா இல்லை போதுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன். யோசிக்காத கௌரி போய் படப்படன்னு செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து செய்கிறதுக்காக வந்துட்டேன். கிராசரிஸ் எல்லாம் இது வந்து பழசு வாங்கிட்டு வந்தது, கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. ஓப்பன் பண்ணாத பேக்கெட் எல்லாமே இந்த பேஸ்கெட்டில் தான் வந்து போட்டு வச்சுருப்பேன். கொஞ்சம் ஓப்பன் பண்ணது இல்லை பாட்டிலில் போட்டது போக மீதி இருந்தது புதுசாக இருக்கிறது அது எல்லாமே அந்த பேஸ்கெட்டில் தான் இருக்கும். அதை எல்லாத்தையும் எடுத்து கழுவி வச்ச பாட்டில்ஸ் எல்லாம் ரீஃபில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கணுங்க. கிச்சன் எல்லாம் டீப் க்ளீன் பண்ணி விட்டுட்டா அந்த இடத்துல அப்படியே நின்று சமைக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிரிஸ்கா, ஹா என்ன வேணாலும் கேளுங்கப்பா, உங்களுக்கு எத்தனை வெரைட்டி வேணாலும் கேளுங்க நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. கிச்சன் க்ளீனாக இல்லாமல் கசக்கசன்னு எந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் பொருள் இருக்குதா இல்லை தீந்து போச்சா திடீர்னு போய் பொருளை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா அந்த இடத்துல நின்று சமைக்கிறதுக்கே வந்து சரி வர மாட்டேங்குது. பாதி கிச்சன் க்ளீன் ஆகும் பொழுதே மனசுக்குள்ள அப்படியே ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஃபீல் வந்து கொடுக்குது, ஆஹா கிச்சன் சூப்பராக இருக்குதுடா அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுப்புக்கு மேலே, அதாவது இந்த கவுண்டர் டாப்புக்கு கீழே கபோர்டு அடிச்சுக்கோ பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இருக்கிற ஷெல்ஃபு எல்லாமே சூப்பராக க்ளீன் பண்ணி பாட்டில்ஸில் எல்லாம் பொருட்கள் வந்து போட்டு ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியாதி விடவே இல்லை எனக்கு. நைட்டு வந்து இப்போ ஒரு 7:30 போல் ஆகுது, இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு
கபோர்டாக ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கிற அந்த இதெல்லாம் ஒட்டடை பிடிச்சிருக்கிறது, டஸ்ட் இருக்கிறது, குப்பை எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டு பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து ரீஅரேஞ்ச் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் சமையல் வேலை செய்யலை, அரிசியை தண்ணியில் போட்டிருக்கேன். காலையில் வச்ச பருப்பு சாம்பாரும் ரசமும் இருக்குது, தயிரும் இருக்குது. ஏதாவது ஒரு சிம்பிளான சைடிஸ் மட்டும் செஞ்சுக்கிட்டால் போதும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சரி செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கிளீனிங் வேலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பார்ட் டைப் கிச்சனில் இந்த அடுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்குமே கீழே இருக்கிற கபோர்டும் ஃபுல்லாக இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். மனசே ரிலாக்ஸ்டாக இருக்குது. இன்னும் அந்த ஜன்னல் இருக்கிற சைடு கொஞ்சம், அதுக்கப்புறம் இந்த ஸ்லைடிங் டோர் இருக்கிறது அதிகம், இது மட்டும் க்ளீன் பண்ணால் போதும். இதுக்கு நாளைக்கு ஒரு நாள் உட்காந்தனா போதுங்க, மேக்ஸிமம் க்ளீன் பண்ணிவிடுவேன். இந்த கவுண்டர் டாப், இந்த கவுண்டர் டாப் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கபோர்டு இருக்கிற வரைக்கும் க்ளீன் பண்ணப்போ இவ்வளோ குப்பைகள் இருந்தது. இதை எல்லாத்தையும் கூட்டி நைட் டைமிங்கில் வர குப்பையை வெளியே கொட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால் அப்படியே குப்பை தொட்டியில் போட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டேன். காலையில் எடுத்து கொண்டு போய் கொட்டிக்கலாம் அப்படின்ட்டு. நமக்கு தான் வீடு க்ளீனாக இருக்கும் பொழுது சமைக்கிறதே ரொம்ப ஈஸியாச்சு, அதனால் ஈஸியான இந்த முட்டத்துக்கு வந்து செஞ்சிடலான்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பருப்பு சாம்பார் ரசம் தயிர் இருக்குது, இருந்தாலும் முட்டத்துக்கு வந்து செஞ்சிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைங்களா, டேஸ்டியாக, அதனால் அதுவும் வந்து செஞ்சிட்ருக்கேன். இது ரொம்பவே சிம்பிள் தான், ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டு வேணுங்கிற மசாலா எல்லாமே போட்டு உப்பு பெப்பர் தூள் வந்து போட்டு முட்டையை உடச்சூற்றி ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு முட்டையை திருப்பி போட்டிங்கன்னா போதும், நல்லா டேஸ்டியான முட்டத்தொக்கு ரெடி ஆகிடும். சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பருப்பு சாம்பார் ரச சாதம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அங்கே வந்து முட்டத்தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சன்சி அந்த பருப்பு சாம்பார் தட்டு சாதம் எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் வச்சுட்டா. நான் காலையிலேருந்து நின்றுட்டே வேலை செஞ்ச சன்சி கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரி இருங்கம்மா நான் கொண்டு போய் வச்சாரேன்னு சொல்லிட்டு அவள் வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டா. நீ நைட் சாப்பாடு சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்க வேண்டியதுதான். காலையில் எழுந்து மீதி இருக்கிற அந்த கிச்சனையும் டீப் க்ளீனிங் வந்து பண்ணிவிட்டலாம். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.